அனைவருக்கும் வணக்கம். சட்டமங்கலை முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் ₹1000 உரிமைத்தொகை பெறக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு. பல்வேறு புதிய மாற்றங்கள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள், இளமை படமா பிரீஃபா பார்க்கலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக அடுத்த மாதம் விநியோகம் செய்யப்படும்னு அறிவிக்கப்பட்டாங்க. இது எல்லாமே ஜூன் மாதத்துக்கு முன்பாக மே மாதங்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக ஜூன் மாதங்கள் மே மாதத்திற்கான பொருட்கள் பெற்றுக்கொள்ளும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. ஒரு சில ரேஷன் கடைகளை இன்னும் கொடுக்கப்படாமல் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி வராங்க. இதன் அடிப்படையில் தற்போது தமிழக அரசு இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் நீங்கள் போன மாதத்திற்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து பொருட்களும், ஜூன் மாதம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து பொருட்களும் ஜூலை மாதம் அந்தந்த ரேஷன் கடை வாயிலாக பெற்றுக்கொள்ளாம தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதன்படி தோரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் இரண்டுமே பெற்றுக்கொள்ளாம அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மகளிர் உரிமைத்தொகை ₹1000 பெறக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி மகளிர் உரிமைத்தொகையாக ₹1000 2023 செப்டம்பர் மாதம் முதல் கொடுக்கப்பட்டு வராங்க. 1,16,00,000 மகளிருக்கு ₹1000 உரிமைத்தொகை வழங்கப்பட்டு வருவதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. மீண்டும் இதில் கூடுதலான நபர்கள் சேர்க்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இதற்கு முன்னாடி தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்த நபர்களுக்கு ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணி தற்காலிக ஆதார் அட்டை, உங்களோட பேங்க் பாஸ்புக், இது எல்லாமே இருந்தாலே உங்களுக்கு புதிய ரேஷன் அட்டை மூலமாக அனைத்து ஆவணங்கள் காண்பித்து ₹1000 உரிமைத்தொகை மாதம் மாதம் வரக்கூடிய 5ஆம் தேதி பெற்றுக்கொள்ளாமல் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதி பெற்றுக்கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.